ஒரு கட்சியிலே போடுகாயாக இன்று போய் குழந்தை போல் இணைந்திருக்கிற மல்லி சாணக்கியன் அவர்கள் மட்டக்களப்பு மக்களை தரம் குறைந்தவர்களாக தரம் குறைத்த சிவனேஸ்வரிருந்து சந்திரகாந்தரை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். இன்று எங்களை வந்து நீங்கள் கைகாட்டி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? மட்டக்களப்பு மாவட்டத்திலே சாவக்கேடு, இதா சாவக்கேடு. தமிழர்களுடைய சரித்திரமாக இருப்பது எஸ்எல்பியிலே அமைப்பாளர் என்று நாங்கள் எங்கும் போக மாட்டோம். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைவர் தங்களுடைய கட்சியின் மாநாடை நடத்துவதற்கு நாமல் ராஜபக்ச அவர்களை மட்டக்களப்பு குழந்திருக்கிறார். இன்று நாமல் ராஜபக்ச தன்னுடைய சொந்த மாவட்டத்திலே ஒரு மூலையிலே ஒளிச்சு கொண்டிருக்கிறார். தன்னுடைய தெற்கிலே கூட ஒரு இடத்தையும் போகிறாத நிலையில இருக்கிறார். ஒரு மேடை அமைத்து அந்த மேடையிலே அவரை வைத்து அழகு பார்க்கும் அளவுக்கு மட்டக்களப்பு மக்களை தரம் குறைந்தவர்களாக தரம் குறைத்த சிவனேஸ்வரிருந்து சந்திரகாந்த ரவீந்திரத்தை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். நான் மல்லி சாணக்கியன் அவர்களுக்கு இந்த விடை கொடுத்து பேசுவதற்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட என்னை மட்டக்களப்பிலே பெருவாரியாக வாக்களித்து வெல்ல வைத்த மக்கள் ஏன் பிள்ளையானவர்கள் மௌனமாக இருக்கிறாருங்கிற ஒரு கேள்வி இருப்பதன் காரணமாக நிச்சயமாக அவற்றுக்கு நாங்கள் பதிலளிக்க வேண்டும். சவன் அவர்களை இந்த நாட்டிலே இடம்பெற்ற நிலைமைகள் பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் எல்லோரும் அறிவோம். அதிலே முக்கியமாக இந்த நாட்டை அழிப்பதற்கு அல்லது போராளிகளாக பல இளைஞர்கள் ஆயுதம் ஏந்துவதற்கு காரணமாக அடித்தளமிட்டவர்கள் இந்த தமிழர்சி கட்சிக்காரர்கள் என்றால் நீங்கள் மறக்க மாட்டீர்கள் நம்புகிறேன். மட்டக்களப்பு மாவட்டத்திலே சாவக்கேடு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய சிவனேஸ்வரி அவர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி சாவக்கேடு என்று சொல்லியிருந்தார். உண்மையிலே தம்பி சாணக்கியனுக்கு தெரியுமே தெரியாது, அவருடைய பாட்டனார் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பாலம் கட்ட வேண்டாம் சிங்களவன் வந்து விடுவான், கிராமங்களிலே குளங்களை அமைக்க வேண்டாம் சிங்களவன் குடியேறி விடுவான், உங்களோட பிள்ளைகளுக்கு சிங்களம் கற்பிக்க வேண்டாம் தனி தமிழ் மாத்திரம் கற்பித்தால் போதும் என்று கிராமங்களாக போய் முழங்கியவர்கள். அப்படி முழங்கிவிட்டு ஈட்டிலே அவர்களுடைய பாரிசுகள் ஆங்கிலமும் சிங்களமும். ஏன் நேற்று நீங்கள் சிங்கள பேப்பரை அழகாக இந்த சபையிலே வாசித்தது போல வீரகேசரி பத்திரிகையை வாசிக்க முடியாத நிலைமைக்கு உங்களை எல்லாம் உருவாக்கி சென்றிருக்கிறார்கள். இதுதான் உங்களுடைய கட்சிக்காரர்கள் செய்த சாபக்கேடு என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். திவைன பத்திரை மெத்தி அமத்தி வரும் கினிகா தேப்பலவர்கள தக்சேரோ டபுள் கர கணித்தி எக்ககே தெக்க கரலா தக்சேரு நிலதாரி அசர நிறுத்தி நொத்திபுடு வட்டினா பாண்ட ஏத்துல லைசு அதுல தேவனி பிட்டுவே தீனும் தமண்ட சிது அலாபே கோட்டி சீகர அதிகட பாவட்ட இதிரிபாத் கர வார்த்தா இதிரிபாத் கரமின் வந்தி முதல் லபாகின இத்தரா தேசபாலத்தை கட்டியது கருதிங். இட்டிலே நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழர் விடுதலை கூட்டணி என்று 76ஆம் ஆண்டு பட்டுக்கோட்டை தீர்மானத்திலே 77ஆம் ஆண்டு தேர்தலுக்காக கொண்டு வந்த பிரேரணை இந்த நாட்டில் எவ்வளவு இரத்த கலவைகளை ஏற்படுத்தி என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அதிலும் கிழக்கு மாகாண மக்கள் கூட்டம் கூட்டமாக வடக்கிலே போய் போராட அங்கிருந்து 5 லட்சம் 10 லட்சம் பேர் வெளிநாடுகளில் போய் இடம்பெயர்ந்து வாழுகிற பொழுது இரண்டாவது தலைமுறையை நீங்கள் போய் நோர்வேயிலையும் ஐரோப்பாவிலையும் சந்தித்து விட்டு அவர்கள் உங்களுக்கு நிதி தருவார்களா? உங்களுக்கு நான் சவால் விடுகிறேன் தமிழர்சி கட்சிக்காரர்களுக்கு, உங்களால் முடிந்தால் கிழக்கு மாகாணத்திலே உங்களோடு பேசுவதை கொண்டு ஒரு 500 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தால் நீங்கள் சொல்வதை கேட்பது நான் தயாராகும். ஆகையால் உங்களால் செய்ய முடியாது. ஆகையால் இவற்றையெல்லாம் இன்னமும் இளைஞர் மத்தியிலே புகுத்த வேண்டாம். இவ்வளவு பிரச்சனை இருக்கு மட்டக்களப்பிலே. இன்று முரக்கட்டாஞ்சன பாடசாலை எத்தனையோ வருடங்களாக இராணுவத்தின் கையிலே இருக்கின்றது. இன்று கல்முனை வடக்கு பிரதேசம் தொடர்ந்து பல பிரச்சனை போய் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு நன்றாக தெரியும் 20 வருடங்களாக இயங்காமல் கிடந்த மாகாண சபையை 2008ஆம் ஆண்டு பொறுப்பேற்று நடத்திய தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி, இதா சாவக்கேடு. 2008ஆம் ஆண்டுக்கு பின்னர் குக்கிராமங்களே எல்லா இடங்களுக்கும் மின்சாரம் கொடுத்ததா சாவக்கேடு. ஓலை கொட்டில்களும் களிமண் வீடுகளாக கிடந்த கிராமங்களுக்கு வீடு வசதிகளையும் குடிநீர் வசதிகளும் பாத வசதிகளையும் மின்சார வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்ததா சாவக்கேடு. கிழக்கு மாநிலத்தின் சாவக்கேடு. அதுபோன்று எத்தனை பாடசாலைகளை நாங்கள் தரம் உயர்த்தியிருக்கிறோம். எத்தனை பாடசாலைகளுக்கு ஒரு கணனி கூட இல்லாத பாடசாலைகளை தேடி தேடி கணனிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். இன்று தனி கல்வி வலயங்களை உருவாக்கி இருக்கிறோம். அதேபோன்று இன்று எல்லோரும் உயர்ந்து வருகிறது கிழக்கு மாகாண கல்வித்தரம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே கல்வியின் உச்சநிலை அடைந்திருக்கும் என்று போற்றி புகழ்வதற்கு காரணம் என்ன? எத்தனை பாடசாலைகளை தரமுயர்த்தி விஞ்ஞான பிரிவுகளை ஆரம்பித்தோம். ஆங்கில ஆசிரியர் தட்டுப்பாடு விஞ்ஞான ஆசிரியர் தட்டுப்பாடு நிறுவத்தில் எத்தனை பணிகளை ஆற்றியிருக்கிறோம். இவற்றையெல்லாம் கிழக்கு மாகாண மக்கள் மறந்துவிட மாட்டார்கள். ஈட்டிலே எங்களோடு சேர்ந்து அரசியல் செய்து
அதுவும் குறிப்பாக ராஜபக்சே என்று பேசுகிற அந்த குடும்பத்தோடு மிக நெருக்கமாக பழகி அந்த உறவுகளை எல்லாம் தாண்டி இன்று வெல்வதற்காக தமிழ்ச்சி கட்சியில் சரணாகதி அடைந்து மேட்டுக்குடி தமிழர் தலைவர்களோடு யாழ்ப்பாணத்திலே போய் உண்டு மகிழ்ந்து விட்டு இன்று எங்களை வந்து நீங்கள் கைகாட்டி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியுடைய தேசிய மாநாட்டிலே நாங்கள் ஆரை அழைக்க வேண்டும், ஆரை அழைக்கக்கூடாது என்பது எங்களுடைய தீர்மானம். ஆனால் உங்களுடைய கட்சிக்கு தேசியமாக நடந்தால் ஆறு அதே தலைகள் உங்களுடைய கட்சியுடைய தலைவர் யார், பொருளாளர் யார், ஒன்றுமே தெரியாது. மூடு மந்திரமாக இருக்கிற ஒரு கட்சியிலே போடுகாயாக இன்று போய் குழந்தை போல் இணைந்திருக்கிற மல்லி சாணக்கியன் அவர்கள் இன்னமும் பிள்ளையானவர்களையோ தமிழ் மக்களையோ பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லாதவர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஆணைத்தரமாக சொல்லுகிறேன், 70 வருடங்களாக தமிழர்களுடைய சரித்திரமாக இருப்பது தமிழர்ச்சி கட்சி என்று சொன்னால் அது மிகையாகாது என்பதை நான் இங்கு குறிப்பிட வைக்க விரும்புகிறேன். அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டத்தையும் கிழக்கு மாநிலத்தையும் கட்டியெழுப்ப வேண்டிய மிக பொறுப்புமிக்க தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை விமர்சிப்பதற்கு எவருக்கும் அருகதை கிடையாது. உங்களை போன்ற அதிகாரத்தை பிடிப்பதற்காக அல்லது பதவிகளுக்காக வருவதற்காக இன்று ஒரு கட்சி நாளை ஒரு கட்சி எஸ்எல்எப்பியில் அமைப்பாளர் என்று நாங்கள் எங்கும் போக மாட்டோம். வென்றாலும் தோற்றாலும் எங்களுடைய கொள்கை பிடிப்பிலே நாங்கள் நிற்போம் என்பதை உறுதியாக தமிழர்ச்சி கட்சிக்காரர்கள் தெளிவிக்க விரும்புகிறேன்.